ரோமர்களின் நிருபம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன ஒன்பது பத்தை ஒரு வாசியுங்கள். பத்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம். ஆ ஆ ஹலெலூயா ஹலெலூயா. வாஸ்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பவர்கள் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி காணிக்க பார்ப்போம். உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி. சரி, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாராக இருக்கீங்களா கை உயர்த்தி காணிங்க. சரி, இப்போ ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் சொன்னீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த நோக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளாவது சொல்லுங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நான் அநேக இடத்துல இந்த கேள்விகளை கேட்கும் போது அநேகர் சொல்லுகிற காரியம், இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறப்பாடு நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், அதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அதற்காக என்று? அதற்கும் ஒத்துக்கிட மாட்டீங்க. சரி, அப்ப எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நாட்களிலே அநேகர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அநேகம் அநேக காரியங்கள் நாம் செய்கிறோம், ஆனால் இன்னும் சந்தேக காரியத்திலே அநேக நாட்கள் நாம் கழித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களை அழைத்த போது, லூக்காவின் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டை வாசியுங்கள். ஹாலெலூயா ஹாலெலூயா. உற்சாக மக்கரங்களை வருத்தி ஹாலெலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த பொழுது அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்துட்டு இயேசு சொல்றார். இயேசு வந்து, சரி நீங்க இதை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருங்கன்னு சொல்லல, நான் உங்களுக்கு என்னுடைய வல்லமைகளை தந்திருக்கிறேன், என்னுடைய காரியங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் வருமளவு இந்த பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிடுங்கன்னு அப்படி ஒரு ரூம்ல இருக்க சொல்லல. இங்கே வேதம் வசனம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தெளிவாகி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஹாலெலூயா ஹாலெலூயா. இன்னுமாக இந்த சீஷர்கள் செய்த காரியத்தை அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை நான் வாசிக்கும் போது தெரியும், எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும், தேவனுடைய வல்லமை பெற்ற ஜனங்கள் எட்டாம் அதிகாரத்தில் சவுலினால் துன்புறுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அந்த துன்புறுத்தல் மத்தியிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? எங்கே போய் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை பெற்ற ஜனங்கள் அவருடைய வல்லமையை பெற்ற ஜனங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது, துன்புறுத்தப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் போது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளித்திருக்கவில்லை, மாறாக அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஒருவேளை அந்த ஜனங்களை சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை அப்பந்தான் ஒருவேளை நல்ல வீடு கட்டி இருக்கலாம் அந்த இடத்துல, அவங்க ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த இடத்துல அப்பந்தான் அமைந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் அந்த வேலையில் அவங்க பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பொருள்படுத்தாமல் என்ன செய்கிறார்? சிதறடிக்கப்பட்ட உடனே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு நான் தேவனுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அநேகர் சொல்லுகிற காரியம் இந்த நாட்கள்லேயே அநேகரை கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்மளால் என்ன செய்ய முடியும்? தேவனுக்காக நல்ல ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடியும், தேவனுக்காக நல்ல வாய்களை திறந்து நன்றி செலுத்த முடியும். ஆனால் தேவனுக்காக இங்கே பார்க்கிற சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பலனை பெற்ற வல்லமை பெற்ற பிற்பாடு என்ன செய்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனவே நாம் நம்மளால் என்ன செய்ய முடியும் தேவனுக்காக? வேதத்தில் பார்க்கிறோம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள். ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா,
ஆச்சரியமான வருடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதான் இந்த இன்னைக்கு நம்ம ஆரை நடத்தும்போது ஊழியக்கார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அடுத்த வருடம் இந்த இடத்துல நான் சேர்ந்து ஆராதிப்பேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் விசுவாசம் இருக்குங்களே, கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்னு சொல்லும்போது சில சந்தேகம் சில ஆட்களுக்குள்ளாக இருந்தே நான் கண்டேன். ஹாலேலூயா. ஆனால் இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், அடுத்த வருஷம் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் மட்டும் ஆராதிக்கிறது இல்லை, உங்கள் சைடில் பாருங்கள் இவ்வளோ இடம் காலியாக இருக்குன்னு. ஹாலேலூயா. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது உங்கள் கூட ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு வரணும். ஆமேன். நம்ம பாடம் அடிக்கடி ஒரு பாடலை பாடுவோம், என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்து கொள்வேன், என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்து கொள்வேன், கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன். தனா தனனா தனானா தனா தனனா தனானா தனா தனனா தனானா தனா தனனா தனானா. ஹல்லேலூயா. எனவே அடுத்த வருஷம் வரும்போது நம்ம கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கூட்டிட்டு வர முடியும்? ஹல்லேலூயா. எனவே இதை குறித்து நாம் தேவனுக்காக என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு இந்த நாளில் நான் பேச வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தை யாவரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு 3 உவமைகளை சொல்லுகிறதை நாம் அதிலே பார்க்க முடியும். யார் மத்தியிலே சொல்லுகிறார் என்றால், 15 அதிகாரம் 1 சொல்லுகிறது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் வேதபாரகர்கள் பரிசேயர் மத்தியிலே ஒரு 3 உவமைகளை சொல்லுகிறார். அநேக நாட்களில் அநேக வேளை இந்த உவமையிலிருந்து நாம் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் தேவன் என்னோடு சில காரியங்களை சொன்ன சில காரியங்களை உங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. 1வது உவமை, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்ததான். எத்தனை ஆடு தொலைந்து போனது? 1 ஆடு தொலைந்து போனது, அவன் தேடி கண்டுபிடித்தான். 2வது உவமையிலே ஒரு ஸ்திரீக்கு எத்தனை வெள்ளிக்காசு இருக்கிறது? 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. எத்தனை தொலைந்தது? 1 தொலைந்து போனது. 3வது உவமையிலே சொல்லுகிறார், ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பேர் தொலைந்து போனது? 1. அப்போ இந்த 3 பார்க்கிறோம். முதல் உமையில சொல்கிறார் 100 ஆடு என்று சொல்கிறார், அதில் 1 தொலைந்து போனது. 2வது சொல்லுகிற வேளையில சொல்கிறார் 10 வெள்ளிக்காசு, அதில் 1 வெள்ளிக்காசு தொலைந்து போனது. 3வது உமையில சொல்கிறார் ஒரு தகப்பனார் 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 1 பிள்ளை தொலைந்து போனது. ஆனால் இந்த 3 காரியங்களுமே முடிவில் பார்க்கும்போது எல்லாம் திரும்பி கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தொலைந்த எல்லா காரியங்களும் திரும்பி வரும்போது ஒரு சந்தோஷம் உண்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான், சில காரியங்கள் நம்ம தொலைத்திருக்கலாம், நம்மை அறியாமலே தொலைக்கப்பட்டிருக்கலாம். அந்த காரியங்கள் திரும்பி வரும் கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா. எனவே எப்பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும்? ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், 3 காரியங்களும் தொலைந்த காரியத்துக்கு ஒரே மதிப்பு கொடுக்குறாரு. 100 ஆடு இருந்ததுனால 1 ஆடு தானே போச்சுதுன்னு விட்டு விடலை. எல்லா தொலைந்து போன எல்லா காரியத்திற்கும் ஒரே மதிப்பு கொடுக்கறதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த 3 காரியங்களும் உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். 1வது தொலைந்து போனது 1 ஆடு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கிறது, அதில் 1 ஆடு தொலைந்து போனது. இந்த ஒரு ஆடினுடைய குணாதிசயத்தை இந்த வேளையில் உங்களோடு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த அநேகருக்கு தெரியும், அநேகர் பார்த்துருக்கலாம் ஆடு, அநேகர் வீட்டில் இருக்கலாம், அநேகர் ஆடு திரிகிறதை நான் பார்க்கலாம். இந்த ஆடுக்கு ஒரு காரியம் உண்டு. இந்த ஆடு மந்தையில் இருக்கும்போது இது என்னுடைய மந்தைன்னு சொல்ல தெரியும், அது அமைதியாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே ஆடு தன்னுடைய மந்தை இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தொலைந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு நல்லா தெரியும், நான் தொலைந்து விட்டேன் இப்பொழுது. ஆனால் நான் எப்படி நான் வந்த இடத்துக்கு சென்று சேர வேண்டும் என்று அந்த ஆட்டுக்கு தெரியாதபடி அது நின்ன இடத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்.
ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும்? நின்ன இடத்துல சத்தம் போட்டுட்டே இருக்கும், ஏன்னா அதுக்கு திருப்பி வர தெரியாது. ஆனால் அதுக்கு நல்லாவே தெரியும், நான் இப்போ தொலைந்து இருக்கிறேன், நான் என்னுடைய சரியான ஒரு மேய்ப்பின் இடத்துல இல்லை, நான் தொலைந்து இருக்கிறேன். ஆனால் எப்படி மீண்டுமாக அந்த இடத்துல போய் சேர வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை சில ஆடுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடு ஒரு எஜமான் தேடி போகும்போது இல்லை எஜமானுடைய குரலை கேட்கும்போது அந்த ஆடுக்கு தெரியும், இது என்னுடைய எஜமான், என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பன் தான் என்ன கூப்பிடுறாரு, என்னுடைய மேய்ப்பன். பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கு தெரியும், பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஆடு தேடி ஓடி வரும் அந்த எஜமானிடம், அந்த மேய்ப்பனிடம். அதுபோல இங்க வாசிக்கிறோம், அந்த எஜமான் கண்டுபிடித்த பிற்பாடு என்ன செய்கிறான்? ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, அல்லேலூயா, அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருகிறது. எனவே இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேடுகிறவர்களாக இருக்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா யூத கலாச்சாரப்படி யூதர்கள் ஆடு மேய்ப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம், அவர்கள் ஆடுகள் மேய்ப்பது ஒரு சாத்தியமில்லாத காரியம். எனவே அவர்கள் நினைச்சவர் என்றால் அவர்களுக்கு கீழாக சில ஜனங்களை வைத்திருப்பார்கள். அந்த ஜனங்களுடைய கையில் ஒரு 100 ஆடு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஆடு தொலைந்து போனாலும் அவர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறார், அவர் தான் உத்தரவாதியாக இருக்கிறார். எனவே இங்கே பார்க்கிறோம், இந்த நாட்களில் தேவன் நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டு சீஷராக்கி இருக்கிறாள் என்றால் இப்படிப்பட்ட தொலைந்து இருக்கிற ஆடை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹாலேலூயா. இப்படி நாம் கண்டுபிடிக்கிற வேளையிலே நமக்குள்ளாகவும் ஒரு சந்தோஷத்தை தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக இடத்துல இப்படிதான் அநேக ஜனங்களுக்கு தெரியும், நான் தொலைந்து இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு சூழ்நிலை தொலைந்து இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் தொலைந்து இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியுது, ஆனால் எந்த இடத்துல போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நான் சுற்றி சுற்றி பார்க்கிறேன் ஆனால் நான் போய் சேர முடியவில்லை. உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அதில் பார்க்க முடிகிற ஒரு காரியம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், பெதெஸ்தா குளத்தின் குளம் அருகே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். இங்க பார்க்கிறோம், இயேசு வந்து கேட்கும்போது சொல்றாரு, அந்த குளத்துல இறங்கினா எனக்கு சொஸ்தமாகும், விடுதலை ஆகும். இந்த குளத்துக்கிட்ட போகும்போது, குளம் கலக்கப்படும் போது உள்ள போனா எனக்கு விடுதலை ஆகும் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என்னை கொண்டு போய் விடுகிறவள் எனக்கு இல்லை, அந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் இல்லை. 38 வருஷ காலமாக அந்த மனுஷன் பாடுபட்டு கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அந்த மனுஷன் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு அவனை தேடி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாள் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் தொலைந்த ஆடுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி விடுதலை கிடைக்கும், என்ன செய்ய முடியும், அப்படிப்பட்ட அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு உவமையை நாம் அதில் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீயுடைய கையில 10 வெள்ளிக்காசு, அதில் 1 வெள்ளிக்காசு தொலைந்து போனது. அதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த நாட்களிலே யூத கலாச்சாரப்படி ஒருவர் தன்னுடைய ஒரு பெண் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு ஒரு 10 வெள்ளிக்காசு அவருடைய கையில் கொடுப்பார்களாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த மணவாளன் வந்து அந்த அவளை பார்க்கும்போது அவன் கொடுத்த அந்த 10 வெள்ளிக்காசு அவன் திருப்பி கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரலாம் இந்த ஸ்திரீக்கு, ஒருவேளை தேவை கண்டிப்பாக இதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவைகள் வரலாம், ஆனால் அந்த சூழ்நிலையும் அந்த பைசா அந்த வெள்ளிக்காசை அவள் பயன்படுத்தாதபடிக்கு மீண்டும் அவன்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது அதற்கு ஒரு கனம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலை இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு தொலைத்து விட்டாள்.
இந்த காலகட்டத்தில் சொல்ல போனால் என்கேஜ்மெண்ட் வைக்கும்போது என்கேஜ்மெண்ட் ஒரு ரிங்கோ இல்லை வாட்சதோ போடுவாங்க. திரும்ப நேரம் இடையில இடைப்பட்ட நாட்களில் அந்த காரியம் ஒருவேளை தொலைந்து போனது என்று சொன்னால் ஒரு என்ன என்ன அளவில் நம்மளை அவங்கள் மதிப்பார்கள், என்ன அளவில் நம்ம அவர்கள் மதிப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அப்போ அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள். அந்த அந்த காலகட்டத்திலே வீடுகள் இது மாதிரி நல்ல வெளிச்சம் உள்ளதாகவும் இப்படி நிறைய ஜன்னல்கள் உள்ளதாகவும் கிடையாது. அந்த நாட்களில் வீடுகளை பார்த்தால், யூத தேசத்தில் வீடுகளை பார்த்தால் ஒரு வீட்டிற்கு ஒரு ஜன்னல் தான் இருக்குமா, கூடுதல் இருக்காதான். எனவே அந்த இடத்துலையும் இவள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த ஊமையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள். அல்லேலூயா. இந்த வெள்ளி காசுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. இப்போ இது ஒரு 2000 ரூபாய் நோட்டு, நீங்கள் வச்சுக்கிடுங்க, சிந்திச்சுக்கிடுங்க. ஒரு 2000 ரூபாய் நோட்டு. இந்த 2000 ரூபாய் நோட்டு இப்போ இந்த பேப்பருக்கு அடியில் இருக்குது. இந்த 2000 ரூபாய் நோட்டு எனக்கு கையில் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஏன்னா இந்த 2000 ரூபாய் நோட்டை வச்சு நான் அநேக காரியங்களை செய்யலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், அநேக உதவிகள் செய்யலாம், அநேக காரியங்கள் செய்யலாம். ஆனால் இந்த 2000 ரூபாய் நோட்டு இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த 2000 ரூபாய் நோட்டை குறித்து நான் ஆடை குறித்து பார்க்கும்போது ஆற்றுக்கு தெரிந்தது நான் தொலைந்திருக்கிறேன், எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த 2000 ரூபாய் இருக்கிற இடம் அதுக்கு அதுக்கு வேல்யூ தெரியல. அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு அதுக்கு மதிப்பு தெரியவில்லை. தன்னுடைய எஜமான் யார் என்று தெரியவில்லை. நான் யாருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. மறைவாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அது மறைவாக இருக்கும்போது இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க, வயசானவர்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். ஒருவேளை வீட்டில் எங்கேயாவது இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரூபாவை எடுத்து பிள்ளைகளுக்கு மறைச்சு வைக்கணும், இல்லை யாருக்காவது மறைச்சு வைக்கணும்னு சொல்லி ஏதாவது பேப்பர் கடிலையோ ஏதாவது செல்ஃபில் ஏதாவது வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சில நாட்களில் மறந்து போகும் அந்த காரியம். பிற்பாடு எல்லாம் தேடி எடுக்கும்போது ஒருவேளை அந்த ரூபா எடுத்து பார்க்கும்போது அதில் 50 ரூபாய் நோட்டில் 5 அழிஞ்சிருக்கும், 0 மட்டும்தான் இருக்கும். அப்படி தேஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன செய்யாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. எனவே இந்த தொலைந்த காசுக்கு அதுக்கு மதிப்பு தெரியாது. அந்த தொலைந்த காசுக்கு இப்போ நான் இவ்வளோ வேல்யூ உள்ளவன், நான் இந்த நான் திரும்பி என்னுடைய இந்த எஜமான்கிட்ட போனால் அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று அந்த வெள்ளி காசுக்கு தெரியவே செய்யாது. அதுவாக உதாரணமாக நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய விலை அறிய முடியாத அளவு, எப்படிப்பட்ட ஜனம் என்று அறியக்கூடாத ஒரு ஜனம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்திலே. இந்த ஜனங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கேயும் நம்ம பார்க்கணும், தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி இந்த ஜனங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது வசனத்தை நாம் வாசிக்கும் தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த 2 உவமையிலும் ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. 2 பேரும் கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள மாத்திரம் ஒரு சந்தோஷம் இல்லை, பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த 2 உவமையிலும் பார்க்கிறோம், தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் தேடுகிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் ஒரு ஆத்மாவை நாம் தேடி எடுப்போமானால், ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவோமானால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அநேகரில் நம்ம சொல்லுவோம், நம்மளால் தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தேவனால் தேவனுக்காக நாம் ஒரே ஒரு காரியம் நாம் வாயிலை திறந்து நன்றி செலுத்த முடியும் அப்படிதான் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் சீஷர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படவில்லை, எங்கும் சென்று தேடி திருவர்களாய் காணப்பட்டார்கள். நாட்களிலும் இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து சென்று ஒரு இந்த சபை நாளில் 16 வருஷம் முடிகிறது இல்லை, 16 வருஷம் முடிந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நமக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நாம் தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தொலைந்த ஆடுகள் இருக்கிறது, தொலைந்த காசுகளைப் போலப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாகும், பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது ஒரு உமையை பார்க்கிறோம். இந்த உமையை பார்க்கும்பொழுது அது கீழாக எந்த இடத்துல சென்று வாசிக்கும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது,
ஒரு காரியமும் அதிலே சொல்லப்படவில்லை. ஆனால் இது எங்கு நடக்கிறது என்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளாக நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ளாக நடக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ளாக சந்தோஷம் எப்பொழுது வரும்? ஒரு குடும்பத்துக்குள்ளாக சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய காரியங்கள் என்னது? இந்த ஊமையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரியும், குடும்பத்தில் எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் நினைக்கிற ஜனங்கள் தான். யாருமே வந்து என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டாம்னு சொல்கிற யாருமே கிடையாது. நாம் அநேக பிரயாசப்படுகிறோம் எதற்காக நாம் குடும்பத்தில் நாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆட்கள், இப்போ பிள்ளைகள் எடுத்துக்கிட்டால், பிள்ளை பிள்ளையுடைய குணாதிசயத்தில் இருக்க வேண்டும். பிள்ளை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையுடைய குணாதிசயத்தை காணிக்க வேண்டும். அநேக வாலிபர்களுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வீட்டில் நான் என்னுடைய பிள்ளையுடைய குணாதிசயத்தை நான் காணிக்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனவே அந்த பிள்ளை பிள்ளையுடைய குணாதிசயத்தை காட்டும் போது அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். உண்டாகுமா இல்லையா? அல்லேலூயா. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் லாஸ்ட். அவருடைய குணாதிசயம் முடிஞ்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சந்தோஷம் காணப்பட முடியாது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டானால், ஒரு குடும்ப தலைவராக இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்து கொண்டு வருகிற வேளையிலே, அவர் சம்பாதித்து கொண்டு வருகிற காசிலே தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் சரியாக செயல்படுத்தி விட்டு சில காரியங்கள் மிச்சம் எடுக்கும்போது அது குடும்ப தலைவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். குடும்ப தலைவர் காசு கொண்டு வரவில்லை என்றால் மனைவிக்கு துக்கம் இருக்கும், பிள்ளைகளுக்கு துக்கம் இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படாத நல்ல வருத்தங்கள் இருக்கும். எனவே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால், குடும்பத்தில் எல்லாரும் அவர்களுடைய குணாதிசயங்கள் படி இருப்போமானால் அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இங்கே மூன்றாவது ஊமையிலே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இங்கே ஊமையில் சொல்லுகிறாரு, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் இளையவன் என்ன செய்து விட்டான் என்றால் தனக்கு சொந்தமான எல்லா காரியங்களும் அவன் வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு பிரயாணம் பண்ணிவிட்டான். ஆனால் மூத்த மகன் என்ன செய்கிறான், தன் தகப்பனோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது இந்த இளைய மகனை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனாண்டு தனக்கு சேர வேண்டிய எல்லா ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் எடுத்து தூரதேசத்துக்கு போய்விட்டான். தன்னுடைய தகப்பனார் வீட்டில் அனுபவித்த எல்லா காரியங்களும், தகப்பனார் கொடுத்த எல்லா காரியங்களும் எடுத்து தூரதேசத்துக்கு கடந்து சென்று விட்டான். தூரதேசத்துக்கு கடந்து சென்று அவனுடைய கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் செலவழிந்து தீர்ந்து விட்டது, செலவழிந்து முடிந்து விட்டது. இப்போ இவன் கையில் செலவழிக்கிற ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய கொடிய பஞ்சமும் உண்டானது. அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளாக காணப்பட்டது. யூத கலாச்சாரத்துப்படி, அதாவது பரிசேயர் மத்தியில் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், அவருடைய கலாச்சாரப்படி பன்றிகளை மேய்ப்பது அவர்களுக்குரிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜன நாம், நமக்கு சில காரியங்கள், நாம் சில காரியங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இந்த இளைய மகன் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், பன்றியுடைய தவிட்டை தின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவனுக்கு புத்தி தெளிகிறது. இந்த இளைய மகனுடைய காரியத்தை நாம் பார்ப்போமானால், ஆடு தொலைந்து போனது அறிந்தது, மறுபடி வர தெரியாமல் இருந்தது. தொலைந்து போன காசுக்கு தன்னுடைய விலை அறியாமல் இருந்தது. தன்னுடைய எஜமானை அறியவில்லை. நான் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறியாது இருந்தது. ஆனால் நீங்கள் மூன்றாவது காரியம், மூன்றாவது மேலே இந்த தொலைந்த மகனுக்கு நன்றாகவே தெரியும், நான் எங்கு போய் சேர வேண்டும் என்று, நான் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். தான் தொலைந்திருக்கிறது நன்றாக தெரியும், எப்படி போய் சேர வேண்டும் என்பதும் நன்றாக தெரியும். தெரியாத மனுஷன் அல்ல. ஆனால் இவனுக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல், இங்கே நான் என் தகப்பனாருடைய இடத்துலேருந்து எல்லா காரியத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், என் தகப்பனார் நான் போகும்போது என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் மறுபடியும் என் தகப்பனாரை பார்க்கும்போது என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும். தேவனுடைய கரத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றிருப்போம், தேவனுடைய கரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம். ஆனால் அவருக்கு கீழ் இல்லாமல் நாம் அவரை விட்டு தூரமாய் போய், ஒருவேளை நாம் ஆலயத்து கூடியவர்களாய் காணப்படலாம், நம் இருதய பிரகாரம் தேவனை விட்டு எங்கேயோ தூரமாய் சென்று கடந்து சென்று விட்டு, தேவன் நம்மிடத்தில் கரத்தில் தந்த கிருபைகளை, தேவன் நமக்கு தந்த எல்லா காரியங்களையும் இழந்தவர்களாய் நின்று கொண்டிருப்போம். நம்மளை நாம் சிந்திப்போம், ஒருவேளை நான் எல்லா காரியமும் இழந்து விட்டேனே, எனக்கு தெரியும் என் என்னுடைய தகப்பனார் தந்த எல்லா காரியங்களும், எனக்கு அழைத்த தேவன் தந்த காரியங்கள் இவைகள் எல்லாம், நான் எல்லாம் இழந்தவனாய் நிற்கிறேன், என்னை மறுபடியும் என்னை சேர்த்துக் கொள்வாரா என்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக காணப்படலாம். அந்த ஊமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த மகன் கடைசியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான், என்னுடைய தகப்பனார் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி கீழே நான் வேலை செய்கிற ஒரு வேலையாட்களாக நான் போய் சேருவேன், என்னுடைய வேலை அங்கே தகப்பனாண்ட வேலை செய்கிற வேலையாட்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, நல்ல ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, தங்க நல்ல இடம் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு காரியம் எனக்கு இல்லாவிட்டாலும் நான் மறுபடியும் என் தகப்பனாரோடு சேர்ந்து நான் ஒரு வேலையாளாவது நான் செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் அதில் பார்க்க முடியும். அந்த ஒரு தீர்மானத்தோடு அந்த மகன் திரும்ப வருகிறான், ஏன்னா அவனுக்கு வழி தெரியும், நான் எங்கே இருக்க வேண்டியவன், நான் யார் என்பது அந்த மகனுக்கு நல்லா தெரியும், நான் எங்கே இருக்க வேண்டியவன் என்பதும் அவனுக்கு நல்லாவே தெரியும், தான் தொலைந்த இடம் அவனுக்கு நன்றாக தெரிந்தது. எனவே அந்த மகன் என்ன செய்கிறான், திரும்ப வருகிற ஒரு சூழ்நிலையை அதிலே பார்க்கிறோம். அவன் திரும்ப வருகிற வேளையிலே பார்க்கிறான் தகப்பனார் தேடி போகிறதோ தேடி சென்றார் என்பதோ பார்க்கவில்லை, ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் அதிலே பார்க்கிறோம். தகப்பனார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், தூரத்திலே வருகிற தன்னுடைய மகனை கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனு முத்தங்கள் கொடுத்து மறுபடியும் அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள் உடுப்பிக்கப்பட்டது, கைக்கு நல்ல மோதிரங்கள் கொடுக்கப்பட்டது, அவனுக்காக ஒரு கன்றுக்குட்டியை அழித்து அவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கிறோம் அந்த மகன் எதிர்பார்த்த காரியம் அதல்ல, ஒரு வேலையாட்களா இருந்தால் போதும், ஏன்னா எல்லா காரியம் நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் என்னுடைய கையில் தந்த அதிகாரத்தை எல்லாம் நான் இழந்திருக்கிறேன், எல்லா காரியங்களையும் இழந்தவனே நான் இருக்கிறேன், இனியும் நான் போகணும் போந்து என்னுடைய தகப்பனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் ஒரு வேலையெல்லாம் இருந்தால் போதுன்னு அந்த எதிர்பார்ப்பு அவன் திரும்ப வந்தான். ஆனால் கடைசியில் அவன் பார்க்கிறோம் அவன் நினைப்பதற்கும் அவன் எண்ணியதற்கும் மேலான காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எனவே பார்க்கிறோம் இந்த குடும்பமான ஒரு காரியமாக பார்க்கும்போது நாட்களில் நம்முடைய சபையை நாம் பார்க்கலாம். ஒருவேளை நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்தங்கினவர்களாக இருக்கலாம், இதன் மூலம் நாம் என்ன செய்ய முடியல, தேவனுக்கான காரியத்தை நாம் செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் நாம் அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாய் மறுபடியும் நான் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மீண்டும் அவர் அதிகாரத்தை தர வல்லமை உள்ளவர் என்பதை நாம் நினைவு கூர்ந்து மறுபடியும் நான் தேவனுடைய சமூகத்தில் வருவோமானால் நாம் இழந்த வல்லமைகளை அவர் தள்ள வல்லமை உள்ளவர் இருக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த எல்லா காரியமும் நடந்த பிற்பாடு இளைய மகன் வந்துட்டா, தகப்பனார் ஏற்றுக்கொண்டார், அவனுக்காக ஒரு கன்றுக்குட்டி அழித்து அங்கெடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிற சந்தோஷம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே தன்னுடைய மூத்த மகன், தகப்பனுடைய மூத்த மகன் அந்த இடத்துல வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த தகப்பனுடைய மூத்த மகன், அந்த மூத்த மகன் தூரத்திலே வருகிறதை வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆரவார ஆர்ப்பாட்டம் சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது இவன் போய் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், அந்த வேலை செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், இங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டான். உன் அங்கே வாசிக்கும் போது நமக்கு தெரியும், அது உங்கள் நீங்கள் அதாவது உங்கள் நம்ம விட்டு விட்டு போன இளைய மகன் உங்கள் தம்பி திரும்ப வந்துட்டாரு, உங்கள் தம்பி திரும்ப வந்ததுனால இங்கே கன்று குட்டிகளை வெட்டி சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், இந்த மூத்த மகனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்க வேண்டும்.
இப்பார்க்கிறோம் அவனால் அந்த காரியத்தை கேட்ட பிற்பாடு அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளாக காணப்படுகிறது. குடும்பத்தோடு தான் இருக்கிறான், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அவன் தொலைந்து போனவன் அல்லவா, எல்லா காரியம் உதாசீனமா எண்ணி விட்டு போனவன் அல்லவா, எல்லா காரியங்களும் வேண்டாம் எனக்கு, என்னுடைய சுய வாழ்க்கை தான் வேண்டும் என்று உதாசீனப்படுத்தி கொண்டு போனவன் அல்லவா, அவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான ஜனமே, அந்த இளைய மகன் திரும்பி வரும் வரைக்கும் அந்த மூத்த மகனுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, நான் என்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை ஏற்ற பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் விரும்புகிற பிரகாரம் தான் நான் எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், என் தகப்பனார் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிறாரோ அதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் என் தகப்பனருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையிலே அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது தன்னுடைய இளைய இளைய மகன் திரும்பி வந்தானோ அப்பொழுதுதான் இவனுடைய குணாதிசயம் வெளியே தெரிகிறது. இந்த நாட்களிலே நாம் சபையிலே கூடி வந்திருக்கிறோம், ஒரு மேய்ப்பனுக்கு கீழாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் 17 வசனத்தை வாசியுங்கள். சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை நடத்துகிறவர்களுக்கு நான், எனக்கு மேல என்னை நடத்துகிறவர்களுக்கு ஊழியக்காரருக்கு ஒரு கசப்பும் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள், இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரருக்கு என் மேல எந்த ஒரு கசப்பறுப்பும் இல்லை, என் மேல எந்த ஒரு பாரமும் இல்லை, எனக்காக அவர் சந்தோஷத்தோட தான் ஜெபம் பண்றாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாளில்? உற்சாகமா கரங்களை உயர்த்தி காணீங்க. அரைகுறை கீழே எல்லாம் வச்சுருந்தாலும் நமக்குள்ள சந்தேகம் இருக்கிறது. அந்த இளைய மகன் அப்படிதான் இருந்தான், மூத்த மகன் அப்படிதான் இருந்தான். நான் என்னுடைய தகப்பனாருக்கு ஏற்ற கருத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன், என் தகப்பனார் விரும்புகிற பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கிறேன், எல்லா காரியங்களும் கரெக்டாக தான் செய்கிறேன்னு அவனுக்குள்ளாக ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு வேளை வந்தது, தகப்பனார் தன்னுடைய இளைய மகன் வரும்போது ஏற்றுக்கொண்டார். மூத்த குமாரனை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான ஜனமே, இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம்? அங்கே 15 லூக்கா 15 அதிகாரம் 32 வசனத்தை வாசி, 32 அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனார் அந்த மகனோடு சொல்கிறார், நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஆனால் ஏதோ ஒரு சில காரியங்கள்னால, ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் சிலர் மேல உள்ள கசப்பு வெறுப்பான காரியங்களா இருக்கலாம், சிலர் மேல நாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், ஆனால் எனக்கு இந்த காரியம் செய்யவில்லையே, எனக்கு என்ன காரியம் செய்யவில்லை, எனக்காக இவர்கள் ஜெபம் பண்ணவில்லையே, எனக்காக என்னை இவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக காணப்படலாம். இந்த நாளில் ஒரு புதிய நாளுக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். நாம் ஒரு புதிய தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். ஒரே குடும்பமாக இருக்கிற சபைக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய ஒரே குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தகப்பனோட இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் இருப்போமானால், தகப்பனோட இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் இருப்போமானால் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சபையிலே மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு சித்தமானபடி நாம் வாழ்வோமானால்
நம்முடைய ஆலயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எனவே இந்த நாளிலும் மூன்று காரியங்களை நான் சொன்னது போல ஒரு விஷயம் கூட நான் நினைவூட்டு விரும்புகிறேன். நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, இதோ நாம் மட்டும் தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு சித்தமான காரியம் அல்ல. அதற்காக தேவன் நமக்கு அபிஷேகத்தை தரவில்லை, ஒரு வல்லமையை கிருபையை தரவில்லை. தெரிந்து கொள்வது இதோ நாம் மாத்திரம் இருப்பதற்காக அல்ல, நம்மளோடு கூட அநேக ஜனங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மூன்று உண்மையிலிருந்து நான் உங்களோடு சொன்ன காரியம், முதலாவதாக ஒரு ஆடு தொலைந்து போனது. ஆட்டிற்கு நான் தொலைந்திருக்கிறேன் என்பது தெரியும், ஆனால் மறுபடியும் எப்படி போய் சேர வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை காணப்பட்டது. அதை தேடி சென்றவர்களாய் இருந்த அந்த மேய்ப்பனுக்கு மத்தியிலே ஒரு சந்தோஷம் உண்டானது. எனவே நாம் அழைக்கப்பட்ட, நாம் இருக்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு ஒரு கடமை உண்டு. இப்படி எந்த இடத்துல நாம் சேர வேண்டும் என்று அநேக ஆடுகள் தேடிக்கொண்டே இருக்கிறது. நான் தொலைந்திருக்கிறேனே, அநேகர் இன்னும் பார்க்கும்போது அநேகர் வியாதியோடு இருந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இந்த நாட்களில் தேசத்திலே கேன்சர் வியாதி, இந்த சுகர், இப்படிப்பட்ட அநேக வியாதிகள், வியாதியின் பயத்தினால் அநேக ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எங்கே செல்ல முடியும், எந்த இடத்துல செல்ல முடியும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அநேக ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் இனஜன பந்துக்கள், உங்களை வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்களை சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அடுத்த உண்மையில நாம் பார்த்தோம், தொலைந்த காசு, தன்னுடைய விலை அறியாதபடிக்கு. அவன் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு, நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்பதை அந்த விலை அறியாதபடிக்கு அந்த காசு இந்த நாளில் தெரிந்து கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கிறேன் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் நாம் தேடி செல்ல வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம், ஒரு சபை, ஒரு குடும்பத்துக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ஒருவேளை தேவனை விட்டு நாம் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சில காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு நாம் பின்வாங்கி இருக்கலாம். இந்த வேளையில் ஒரு விஷயம் நீங்கள் ஒரே சிந்தித்து இருக்கலாம், இந்த கருத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இழந்து விட்டேனே, தேவனின் கருத்தில் தந்த அதிகாரத்தை நான் இழந்தவனாய் நிற்கிறேனே, இழந்தவனாய் நிற்கிறே என்று சிந்திக்கலாம். அந்த உண்மையில அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மகன் திரும்ப வரும்போது தூரத்திலே வருகிறதை கண்ட தகப்பனார் அவனை ஓடி சென்று முத்தமிட்டு அவனுக்கு இழந்தவற்றை எல்லா காரியங்களும் மறுபடியும் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரே குடும்பமா இருக்கிற நமக்குள்ளாக ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுமானால், இந்த வேளையில் ஒரு விஷயம் கூட நான் தேவனோட ஒப்புரவாக வேண்டும், ஒரு விஷயம் கூட தேவனுடைய சமூகத்தில் மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் நாம் நாடி தேடி வர வேண்டும். அவனுடைய மூத்த மகனுடைய குணாதிசயத்தை நாம் பார்த்தோம். அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த காரியம், நான் குடும்பத்திலே தானே இருந்து கொண்டிருக்கிறேன், நான் குடும்பத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன், அதில் என்னை குறித்து என்னுடைய தகப்பனருக்கு ஒரு வருத்தமும் இருக்காது, என்னை குறித்து என்னுடைய தகப்பனருக்கு ஒரு துக்கமும் இருக்காது, என்னுடைய தகப்பனருக்கு ஏற்றபடி தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய மூத்த மகன். ஒரு சூழ்நிலை வந்தது, தகப்பனார் ஏற்றுக்கொண்டார், இந்த மூத்த மகனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சிந்தித்துக் கொண்டது அந்த அந்த நாள் வரைக்கும் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த காரியம், நான் என்னுடைய தகப்பனருக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் இந்த நாளில் இருந்து கொண்டிருப்போமானால் மறுபடியும் நாம் இயேசுடைய சமூகத்தில் வர வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அநேக இடங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன, உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், விலை அறியாத ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தொலைந்து போனதை தொலைந்திருக்கிறேன், எங்கு செல்ல வேண்டும் என்பதை அறியாத ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாக நம்ம சபைக்குள்ளாம் ஒரே கூடி வருகிற நம்ம ஐ குடும்பத்துக்குள்ளாக தகப்பனை பார்த்து, ஒருவேளை தகப்பன் தந்த எல்லா காரணம் நான் இழந்திருக்கிறேனே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்பதை சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் குடும்பத்தில் தானே இருக்கிறேன், அதில் என் தகப்பனருக்கு என்னுடைய தகப்பனாருக்குடைய எல்லா காரியங்களுக்கும் ஏற்றபடி தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மேய்க்கிற மேய்ப்பனுடைய எல்லா இருதய பிரகாரப்படி தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக இருக்கலாம்.
நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் எந்த குணாதிசயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள்.